கொள்ளையர்களையும் விட்டு வைக்காத கள்ளக்காதல் விவகாரம். திருட்டை தொழிலாக செய்து வந்த இருவருக்கிடையே கள்ளக்காதலால் ஏற்பட்ட சண்டையில் ஒருவர் மற்றொருவரை கத்தியால் குத்தி கொலை செய்த கொலை சம்பவம் அரங்கேறியுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் பாலாஜாப்பேட்டை அடுத்து அனந்தலை பகுதியைச் சேர்ந்த ஆண்டாள் என்பவர் கோவிலுக்கு சென்று திரும்பிய போது பைக்கில் வந்த மர்மநபர்கள் அவர் அணிந்திருந்த தங்க நகையை அறுத்து சென்றுவிட்டனர். இது தொடர்பாக சசிகுமாரிடம் போலீசார் விசாரணை நடத்தினர். விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்களை அவர் கூறியதால் போலீசார் அதிர்ந்தனர். ராணிப்பேட்டை அடுத்து வாணாபாடி அம்பேத்கர் நகர் பகுதியைச் சேர்ந்த சசிகுமார் கீதா தம்பதியினர் வழிப்பறி கொள்ளையில் ஈடுபட்டு சிறைக்கு சென்று வருவது வாடிக்கை. சிறையில் சசிகுமாருக்கு மற்றொரு வழிப்பறி கொள்ளையனான வேலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த பிரபு லாரன்ஸ் உடன் இடையே நட்பு ஏற்பட்டு நாளடைவில் இருவரும் நெருங்கி நண்பர்களாக மாறி ஒன்றாக வழிப்பறி கொள்ளையில் ஈடுபட்டு வந்தனர். பின்னர் மூவரும் வாணாபாடி அருகே உள்ள மலைமேடு பகுதியில் தனியாக வீடு எடுத்து தங்கினர். இந்த நிலையில்தான் திருட்டு வழக்கு ஒன்றிற்காக சசிகுமார் சிறைக்கு சென்ற போது அவரது மனைவி கீதாவிற்கும் சசிகுமாரின் நண்பரான பிரபுவுக்கும் கள்ள தொடர்பு ஏற்பட்டது. இவர்களது விவகாரம் சசிகுமாருக்கு தெரிய வரவே அவர் பிரபு லாரன்ஸிடம் வாக்குவாதம் செய்த போது அது கைகலப்பில் முடிந்தது. பின்னர் இப்பிரச்சனையை முடித்துக் கொள்ளலாம் என பிரபு லாரன்ஸை வாணாபாடி ஓடை கால்வாய் அருகே உள்ள டாஸ்மாக் கடைக்கு வரவழைத்துள்ளார். அங்கு போதை தலைக்கேறி கள்ள தொடர்பு சம்பந்தமாக தகராறு முற்றியதில் ஆத்திரமடைந்த சசிகுமார் மது பாட்டிலால் பிரபு லாரன்ஸை குத்தி கொலை செய்தார். இதனையடுத்து வீட்டிற்கு சென்ற சசிகுமார் கடப்பாறை மற்றும் மண்வெட்டி எடுத்து வந்து ஓடை கால்வாயில் குழி தோண்டி புதைத்துள்ளார். இந்நிலையில் கடந்த வெள்ளிக்கிழமை திருட்டு வழக்கு ஒன்றில் சசிகுமாரை கைது செய்த போலீசார் மேற்கொண்ட கிடுக்குப்பிடி விசாரணையில் வழிப்பறி மட்டுமின்றி கொலை சம்பவம் குறித்தும் ஒப்புக்கொண்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.